சவ்வா எழுதுற சியா நாலு குண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல அடிச்சு உடச்சு வச்சிருக்கானுங்க காதுல ரத்தம் வந்துருக்கு கால பிளேட் வச்ச இடத்துல அடிச்சு இது பண்ணிருக்காங்க நெஞ்சிலயே மிதி மிதி மிதிச்சு மூச்சு விட முடியாம இன்னும் அதனாலதான் மூணு நாள் என்னால எதுக்குமே வர முடியல அப்படியே வந்திருந்தாலும் குடுக்கறதுக்கு எனக்கு யாரு கான்டாக்டும் கிடையாது இப்ப நீங்க எல்லாம் கால் பண்ண போய் நான் எடிஷன் உள்ளாதுன்னு சொல்ல போய் தான் எனக்கு தெரியும் என்னன்னா தெரியும் இந்த உருட்டு அகோரியின் மன்மத லீலைகளை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த அகோரிங்கிற நாடகம் இந்த கலையரசனுக்கு எங்கிருந்து ஆரம்பமானது அந்த ஆரம்பமே எவ்வளவு ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைலாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் வீடியோ ஆதாரத்தோட இந்த ஒரு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை இப்போ என்ன லீலைகள்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு இப்போ நடந்துட்டுருக்க நாடகத்துக்கு பின்னால் என்ன நடந்துட்டுருக்கு இது எல்லாத்தையும் இந்த ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னால் இந்த ஒரு காணொலியை பாருங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம் அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி கலையரசனுடைய ஒய்ஃபும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் போயிட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணி போட்டுவிட்டான் அந்த வீடியோ அவனுக்கு இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு போல அவன் சேனலில் கம்யூனிட்டி போஸ்டில் என்ன கண்டென்ட் போடுறான்னா நம்ம மேலே விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும் நம்ம மேலே கல்ல இப்போ கடல் மேலே நம்ம கல்லை விட்டு எறிகிறோம் கல்லுதானே காணாமல் போயிடும் அப்ப எரிகிறவங்க கல்லா இருக்கட்டும் நம்ம வந்து கடலா இருக்கும் அப்படி அந்த கடல்ல இவங்க எல்லாமே காணாம போயிருவாங்க அப்படி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு அவன் ஸ்டேட்டஸ் போடுறான் ஏன்டா உனக்கு வந்தாதான் ரத்தமா எங்களையும் தான் விமர்சனம் பண்றாங்க நாங்க அதை பெருசா எடுத்துக்கலையே எல்லாருக்குமே அடிதான் நீங்க சொல்லி வச்ச மாதிரி நடக்குது இல்லையா பேச்சாடா பேசுனேன் கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிட்டாங்க அங்கே பாரு இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் கலையரசனுடைய ஒய்ஃப் வந்து கலையரசனுக்கு சப்போர்ட்டாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லவர் வல்லவர் அவர் வந்து ஒரு மாமனிதர் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ அப்படியே தலைகீழாக கலையரசன் கேடு கட்டவன் அவன் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு நிறைய ஏமாற்றிட்டுருக்கிறான் அவன் வந்து போலி சாமியார் அவன் வந்து ஒரு ஃபேக் அகோரி இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்போ உண்மையாலுமே அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக நாம் அந்த பொண்ணுக்கான ஆதரவு கொடுக்கணும் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும் நம்மளோட சப்போர்ட் அவங்க இருக்கும் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மூணு குழந்தைங்களை வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒய்ஃப் வச்சுக்கிட்டு இந்த ஃபேக் அகோரி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா இது மிகப்பெரிய தப்பு ஆனால் இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி அந்த பொண்ணுங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து தப்பாக வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க தவறான ஒரு விஷயத்தை வந்து பொண்ணுங்களை வந்து சாராயத்தை கொடுத்து இந்த மாதிரி தகாத உறவில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லுது இல்லை அது இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்தில் வந்து தெரிஞ்சிருக்கலாம் இவர் வந்து ஒரு ஃபேக் அகோரி ஃப்ராட் அகோரி நிறைய கஞ்சா குடிச்சிட்டு தான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவார் இந்த மாதிரி செய்வார் அப்படிலாம் நிறைய இப்போ சொல்லியிருக்காங்களே அப்போ ஒரு ஃபேக்கான அகோரி கலையரசன் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாதா இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஆப்போசிட்டாக வந்து மாறுறதுக்கு பின்னால் இப்படியும் நடக்கலாம் அதாவது இவங்க இப்போ அடிச்சுக்குவாங்க இப்போ மாற்றி மாற்றி இப்போ திட்டிக்குவாங்க அப்புறம் கொஞ்சம் சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியாக வந்து ஃபார்ம் ஆகலாம் மறுபடியும் ரீ ரிலேஷன்ஷிப்பில் போகலாம் அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப விஷயம் அதில் நம்ம வந்து தலையிடக்கூடாது ஸ்டார்டிங் இதனுடைய ஆரம்பம் வந்து ஃபேக்காக ஒரு அகோரி சிம்பதி வந்து கிரியேட் பண்ணியாச்சு ப்ரொஃபைல் வெளியே வந்தாச்சு இப்போ வந்து என்னென்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து இந்த அகோரி வேஷத்தை கலைக்கணும் இவ்வளோ நாள் வந்து இருந்தாச்சு இந்த அகோரி வேஷம் போட்டு ஒன்றும் பண்ண முடியல இந்த அகோரி வேஷத்தை போட்டு ஏதோ பெரிய அளவில் பணையிட்டலாம் நினச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த அகோரி வேஷத்தால் ஒன்றும் பண்ண முடியல வெளியே பிரபலம் மட்டும்தான் அடைய முடிஞ்சது பெரிய அளவுக்கு பணம் ஈட்ட முடியல இப்போ மூணு குழந்தைகள் இருக்காங்க அதனால் வந்து நம்ம இந்த அகோரி வேஷத்தை வந்து எப்படி கலைக்கிறது எப்படி இந்த அகோரி ஏன்னா இப்போ திடுதுப்புன்னு நம்ம நார்மல் மேனாக மாறினா நிறைய சந்தேகங்கள் வரும் இவன் வந்து ஃப்ராடுங்கிறது அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிடும் இப்போ ஆனால் இப்போ இந்த அகோரி வேஷத்தை கலைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போ அவங்க ஒய்ஃபே இந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கணும்
நீ வந்து ஃபேக்கான அகோரி, நீ வந்து ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுற அப்படின்னு. அடுத்து இது வந்து இன்னொரு பக்கம் நடக்கும். கலையரசன் ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுப்பாரு, என் ஒய்ஃப் வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி இது ஒரு வெப் சீரிஸ் ஆகிட்ட போகும். அப்போ இது எண்ட் ஆஃப் தி டேல ஒரு அமைதி நிலவும். அதுக்கப்புறம் என் பேர் கெட்டு போச்சு, என்னால் இதுக்கு மேலே என்னோடய ஆன்மீக பயணத்தை தொடர முடியாதுன்னு சொல்லி ஆன்மீக வேஷத்தை கலைச்சிட்டு நார்மல் மேனாக மாறிடுவார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரீஃபேமிலியாக அசம்பிள் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இப்படி இருந்தவங்க திடீர்னு இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது இது இவங்க செய்யக்கூடிய நாடகமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லை. பட் கலையரசன் எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், அதாவது கலையரசன் வந்து அகோரியாக நம்ம வந்து வரணும், ஒரு அகோரி வேஷம் போட்டு பணம் ஈட்டணும், நம்ம அகோரியாக நித்யானந்தா கான்செப்டில் வரணும்னு நினச்சி மொத மொத திண்டிவனத்தில் வந்து உதயா அப்படிங்கக்கூடிய ஒரு அகோரி பயிற்சி பள்ளியில் போயிட்டு அங்கே வந்து பயிற்சி எடுக்கிறதா, அதாவது ஒரு அகோரினா எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வேஷம் எப்படி இருக்கும், அவங்களுடைய மந்திரங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அறகுறையாக பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மாதம் இங்கே வந்து தங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த தங்கின காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அத்த விஷயம் சின்ன வயசுலேருந்தே நம்ம அமானுஷ்யங்கள் இதுலேயே நம்ம பார்த்துருக்கோம், எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கு. என் கண்ணுக்கு அது தெரியாது, சரி, எதுவுமே யார்கிட்டையும் கேட்டு போகல, எதுவுமே புதுசாக தெரியல. ஆட்டோமேட்டிக்காக போன உடனே எல்லாம் ஒட்டு துணி இல்லாமல் கழட்டி போட்டுட்டு அந்த சாம்பலை எடுத்து பூசினேன். அங்கே போய் உட்காந்து எல்லா முத்திரைகளுமே கடைபிடிச்சேன் நான். இதெல்லாம் அகோர முத்திரைகள் தான், எல்லா முத்திரைகளுமே எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் தெரியாது. அதான் ஒரு கை வச்சதில் வந்துச்சு, அந்த மந்திரங்கள்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அவ்வளோ மந்திரங்கள், இந்தந்த பிரச்சனைக்கு இதுதான் மந்திரம், இந்தந்த பிரச்சனைக்கு இதான் தந்திரம், இந்தந்த பிரச்சனைக்கு இதான் இப்படி தான் எந்திரம் எழுதணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் படித்ததே கிடையாது, யார்கிட்டையும் போய் படித்ததில்லை, எல்லாமே வந்துருச்சு. நான் யார்கிட்டையும் கற்றுக்கலை, நான் யார்கிட்டையும் படிக்கலை, எனக்கு வந்து நானாக எனக்கு காளி வரம் கொடுத்தது, காளி என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் ஆனால் ஒரு மாதம் இந்த திண்டிவனத்தில் இந்த இடத்துல தங்கி இங்கேருந்து தான் அந்த அகோரி வேஷத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். ஐயா, அந்த அகோரி கலையரசன் பற்றி ஏதோ அவர் உங்ககிட்ட ஏதோ பயிற்சி உங்ககிட்ட எடுத்துக்கிட்டதாகவும், குடிப்பான், நல்லா குடிப்பாங்க, நல்லா குடிப்பா கடப்பா வந்து ஒரு மாசத்துக்கு மேலங்க இருந்தான் அவன், தரக்கல அடிப்பான். சில பயிற்சி எல்லாம் கற்று தந்தேன், அவ்வளவுதான். அப்புறம் பார்த்தா திடீர்னு யூடியூப்ல வராது, திடீர்னு நான் தான் அப்படின்றது எனக்கே ஒண்ணும் புரியல. எதனா பண்ணி அப்புறம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் கலையரசனை தேடி வரக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரகசிய பூஜை செய்யணும், உங்களுக்கு வந்து தங்க வச்சு நிறையா பூஜைகள் மாந்திரிகம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தனியாக அறை எடுத்து தங்க வச்சு அவங்களுக்கு வந்து மதுபானம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து தகாத வேலைகள் பல பல்லான வேலைகள் எல்லாம் நிறைய ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு. இதை வந்து ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம், நம்ம ஃபஸ்ட்டே வந்து இவன் சரியான வந்து ஒரு சாராய குடிக்கி கஞ்சா குடிக்கி இவன் இந்த மாதிரி காம நிலைகள் உள்ள ஒரு ஆளுன்னு சொன்னோம். அது வந்து இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வெளியிட்டிருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் பெருசாக வந்து பார்க்கப்படுது. துணி பாருங்க. பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு நம்ம தலைவர். இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன்ட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன்ட்ட நம்ம கால் பண்ணி கேட்கிறோம். அப்ப கலையரசன் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க. வைஃப் ஒரு இன்டர்வியூ. ஆமா, இல்ல அதுக்குதான் மாற்று கருத்து. அது என்னைய ரெண்டு மூணு நாள் வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு வெசலாம் புடுங்கிட்டு துரத்தி விட்டுருக்கானுங்க. அதனால நான் வெளியே வரமாட்டேன்னு நினைச்சுட்டாங்க, கையில 10 ரூபாய்ல வரமாட்டேன்னு. நான் இப்பதான் காயெல்லாம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் 2 நாள் சென்னையிலதான் இருப்பேன். நானு இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டிவோர்ஸ் மூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு போயிருவேன். நானு
இல்ல ஆக்சுவலி அவங்க அந்த ஒரு வீடியோல வந்து நீங்க அந்த யாரோ ஒரு பொண்ணு கூட நீங்க இருக்கிற மாதிரி இல்லையா? அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுல நீங்க ஒரு ஆங்கர் விபச்சாரி வீடுமா தனியா படுத்திருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து பக்கத்து ரூம்ல இருக்கிறாங்க, அது ஒரு அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட். இல்ல அவங்க நைட்டு வந்து பாக்கல, இல்ல என்ன நடந்ததுன்னு நைட்டு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது இல்ல அவங்களுக்கும். நான் அங்க போனதே 12 o'clock நான் மெசேஜ் போடுறேன் எங்க வைஃப்க்கு, நான் ஹெல்ப் கேக்குறேன் அக்கா, இந்த மாதிரி எனக்கு பெரிய பிரச்சனை, மார்னிங் நான் பஸ் பழனி எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன், இந்த ஒரு நைட் மட்டும் எனக்கு தூங்க கொடுங்க, நான் வெளியே படுக்க முடியாது, ஒரு பப்ளிக் ஃபிகர் நான். ஹெல்ப் கேட்டா அவங்க இடம் கொடுத்தாங்க, நான் தூங்கிட்டேன். காலையில இருந்துச்சு நான் ஊருக்கு போக போறேன், அவ்வளவுதான். எனக்கு விழுந்த அடிய மூஞ்சி முறையெல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடி விழுந்ததா? நான் அனுப்புறேன், உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். இதுமே என் மொபைல் வந்து அவங்க கிட்டதான் சாமி இருக்கு. இது வந்து அம்மா, நான் ஸ்கூல் 10th படிக்கும் போது அம்மாவுடைய ஆதார் கார்டு வச்சு இந்த ஜியோ சிம், இந்த சிம்மை மட்டும் அவங்கள வச்சு நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். இது அவங்களுக்கு தெரியாது இன்னும் என்ன இஷ்யூ. எப்படி முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு இஷ்யூ? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்பானோ அவ்வளவுதான் பணம், அதுக்காக வேண்டி உங்களை அவாய்ட் பண்ணணும்ங்கிறதுக்காக. இப்ப அடி விழுந்ததா எப்படி? என்னாச்சு காயங்கள் அந்த மாதிரி இருக்கா? ஆமாமா, கண்ணு ரெண்டு பக்கமும் கண்ணு எல்லாம் அடிச்சு உடச்சு வச்சிருக்கானுங்க, காதுல ரத்தம் வந்திருக்கு, காலில பிளேட் வச்ச இடத்துல அடிச்சு இது பண்ணிருக்காங்க, நெஞ்சிலேயே மிதி மிதி மிதிச்சு மூச்சு விட முடியாம இன்னும். அதனாலதான் 3 நாள் என்னால எதுக்குலயுமே வர முடியல, அப்படியே வந்திருந்தாலும் குடுக்கறதுக்கு எனக்கு யாரு கான்டாக்டும் கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் கால் பண்ண போய் நான் எடிசன் விழாதுன்னு சொல்ல போய்தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரியும். இல்லடா டைரக்டா ஃபர்ஸ்ட், ஏன்னா இவங்க செல்ல பொடிங்கி வச்சது உடனே மீடியா கிடையா கூப்பிடுவானோ, இல்ல உனக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸ கூப்பிடுவானோ, நம்ம செல்லை பிடிங்கிட்டு வீட்டுக்கு உள்பக்கமாவும் கதவு பூட்டி பூட்டு போட்டு பூட்டு எடுத்துக்கிட்டு விடிய விடிய அடிச்சா ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? செட்டியான மாறிச்சுன்னா மாறு அப்படின்னா. நான் அதனாலதான் தப்பிச்சு உடனே. அவங்க என்ன போட்டிருக்காங்க, நான் அவங்களை அடிச்சு முத வீடியோவே அதான் வந்துச்சு. அதான் நீங்க ஏதோ குடுக்குற மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஏதோ பண்ற அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னாங்க. அதாவது எடிஷன் அந்த இதெல்லாம் வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு, இத தூக்கிட்டு வந்து அவங்க மீடியால வந்து பேசுறாங்க, அந்த அளவுக்கு இதா இருக்காங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது தம்பி. என்ன ஒரு இப்ப ஒரு பையனா ஒரு பொண்ண என்ன சொல்லுவாங்க, நீ வந்து நடத்த சரியில்லைன்னு சொல்லி பழி போட முடியும். ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து இப்படிதான் போட முடியும். இடையில அந்த அர்ணவ கேஸ் இந்த மாதிரி வந்துச்சு பாத்தியா, அந்த மாதிரி. ஆனா கடைசியில உங்களோட லாஸ்ட் இன்டர்வியூல கூட ஒரு 1 month முன்னால கலாட்டால வந்து நம்மள டார்கெட் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ஒண்ணு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நம்ம ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தோம், ஏதோ ஒரு அவங்களுக்கு பிரச்சனை போல, எனக்கு என்ன டார்கெட் பண்ணவங்க எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நான் அது ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரிப்பு போனதை ஒரு போட்டோ ஸ்டோரி போட்டிருந்தேன், பட் நீங்க என்ன டார்கெட் பண்ணி ஒன்னு சொல்லியிருந்தீங்க, அது ஒன்றும் நான் பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப என்ன, நான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, லாஸ்ட் இன்டர்வியூ வரைக்குமே ரெண்டு பேரும் உங்க ஒய்ஃப் உங்களுக்கு ஒரு உமன் ஆஃப் வாய்ஸ்ங்கிற மாதிரி உங்களோட ஒய்ஃபா நிறைய குரல் கொடுத்துருக்காங்க. இப்ப திடீர்னு ஒரு மாசத்துல இந்த மாதிரி பேசுவோம், இது ஏதாவது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஸ்கிரிப்டா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு சைடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? என்னடா அது, லாஸ்ட் மந்த் வரைக்கும் நீதான் என் உசுறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தவங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்படியே எலியும் பூனையுமா மாறுறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? சரக்கு பொண்ணுக்கு ஊத்தி கொடுத்து ஊத்தி கொடுத்து நைட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றாரு அவருன்னு உங்க வைஃப் ஒரு அழிக்கிறாங்கல்ல. இறங்கிட்டு பேசுறேன் கலையரசன் வந்து எனக்கு தராரு, அப்படி கொடூரமா நிறைய கொடூரமான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ஃபேமிலியில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா தான் இருக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது. பட் அந்த டைம்ல அந்த கலையரசன் பாப்புலரான டைம்ல அந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா சப்பக்கட்டு கட்டினாங்க கலையரசனுக்கு ஒத்து ஒதுக்கிட்டு. பட் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அதே மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லும்போது உடனே வந்து கலையரசன் அப்படி ஆப்போசிட்டா, ஒய்ஃப் மட்டும் கிடையாது சேனல்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து ஒரு கொடூரவாதி, கலையரசன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க.
அது ஆரம்ப காலத்திலே வந்து இவன் கலையரசன் வந்து ஒரு கேடு கட்டவன், கலையரசன் வந்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஆரம்பத்திலே வந்து சொல்லியிருந்தா இது இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ நாள் நீடிச்சிருக்காது, அது அதோட ஸ்டாப் ஆகிருக்கும். இது இப்போ இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நம்ம வைப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து தடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நிறைய பொண்ணுங்களை வந்து ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து நிறையா விஷயங்கள் மாந்திரிகம் பண்ணும் மந்திர பண்ணும். ஏன்னா காலியவே வந்து வந்து அரை நிர்வாரணமாக நிறைய விஷயங்கள் டாபிக் சொன்னவர். அப்போ சாதாரண ஒரு நிறைய பெண்கள் இவரை தேடி வரும்போது அப்போ என்ன மாதிரியான நிர்வாண பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். அப்போவே இவன் வந்து ஒரு ஃப்ராடு ஒரு ஃபேக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்போஸாக வந்து அந்த ஒரு கான்டென்ட் பண்ணியிருக்கணும், ஒரு வெப்சீரிஸ் மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அதோட நிறுத்திக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை.